வணக்கம் யூடியூப், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னா கொடைக்கானல் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே சென்னையெலாம் போயிட்டு வந்தால் அது விளாக் எடுக்க முடியல, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இப்போ கொடைக்கானல் உங்கள் ஊட்டி தான் கிளம்பிட்டு இருக்கோம். என் கூட இப்போ என் ஃப்ரெண்ட் மோனி இருக்காங்க. அவங்க ரெண்டு நாங்கள் ரெண்டு தான் கிளம்ப போகிறோம். பைக்கும் ரெடியாகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ பொள்ளாச்சி தாண்டியாச்சு, இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் நின்றுருக்கோம். இன்னும் ஒரு த்ரீ ஹார்ஸ் இருக்குது. அப்படி பொறுமையாக போயிட்டுருக்கேன். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக போவோம். போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் எங்கே தங்க போகிறோம்னா கொடைவுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த ப்ராப்பர்ட்டியில் தங்க போகிறோம். இப்போ வந்து பிக்கப் பண்ணுறக்காக வருவாங்க. ஸோ இந்த போர்டு இருக்குல்ல, இதில் தான் எங்கே கூப்பிட்டு போவாங்கிற மாதிரி சொன்னாங்க. வெயிட் பண்ணிருக்கோம் மேனேஜருக்காக. பாப்பா எப்படி இருக்கு? ட்ரீ ஹவுஸ் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரீ ஹவுஸ் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அர்ஜென்ட்டாக உச்சா வருது. கிளைமேட் வேறு நல்லாயிருக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிகிட்டு இருக்குது. ப்ராப்பர்ட்டி போயிட்டு தான் எல்லாமே பண்ணணும். ஸோ பார்ப்போம், போயிட்டு அப்டேட் பண்றேன். பை. இங்க தான் ப்ராப்பர்ட்டினா ப்ளேஸ் நல்லா இருக்கு. நான் வந்துறேன். இப்படி தானா ப்ரோ? ரோட் கொஞ்சம் ஆஃப்ரோடா இருக்கும், பரவாயில்லை இல்ல. நோ இஷூ ப்ரோ, பாத்துக்கலாம். ஏதோ லக்கேஜ் இருந்தா எங்க கொடுத்தேன்னா நான் பாத்துக்கலாம். இங்க ப்ரோ எல்லாமே கட்டி வச்சிருக்கனே. ஆமா. மேடா இருக்கும், அதுக்காக பாத்துக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. வேணா பேபி போய்க்கலாம். நீ பயப்படாம கொண்டு வந்து அவ்வளவுதான். சரியா? அப்போ ஓகே. ம், ஓகே ப்ரோ. சரியான ப்ரோடு. புரியுது 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 புரியுது. நடந்து போயிடலாமா ப்ரோ உள்ள? ஆ ஓகே. பொள்ளாச்சி ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஃபைனலி அந்த லொக்கேஷன் வந்தாச்சு. அவங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து நம்ம பைக்கில் தான் வரணும், காரில் வர முடியாது, ஏன்னா சரியான ஆஃப்ரோடு. மோனி எப்படி இருந்துச்சு ஆஃப்ரோடு? ஓ மை காட், நான் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன், என்னை இறக்கி விட்டுற கவுண்டு கிடப்பேன் நான் கீழே. சரியான ஆஃப்ரோடு. என் பைக்லேயும் ஃபுல் லக்கேஜ். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் வந்து இவ்வளோ கூப்பிட்டு வந்தாங்க. என்னால் ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் வெயிட்டு. இப்போ இவ்வளோ உட்கார வச்சு ஓட்டியிருந்தேன்னா வண்டி வீலிங்கில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ அங்கே மாற்றி விட்டுட்டு நான் மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டேன். ஓ, ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஆஃப்ரோடு அவ்வளோதான். மற்றபடி நீட்டாக தான் இருக்குமான ஆஃப்ரோடு நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் பழக்க இருக்கிறதுனால வந்தாச்சு, வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரீ ஹவுஸில் தான் இருக்கோம். சரிங்களா, இந்த வீடியோ டைட்டிலே அப்படி தான் இருக்க போகுது. ட்ரீ ஹவுஸ் தான். ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நைட்டு சொல்கிறேன். ட்ரீ ஹவுஸ் அதுதான் நாங்கள் இருக்கிற ட்ரீ ஹவுஸ். இது ஸ்டெப்ஸு. ஸோ உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். ரூம் டூர் மாதிரி காட்டுறேன்.
சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கேம்ப் ஃபயர் போட்டுருவாங்க, ஃபன் பண்ண போகிறோம். கிளைமேட் அப்படியே டே சன்லைட் இறங்க இறங்க அப்படியே கூலிங் ஆகிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. என்ன நாகின் டான்ஸ் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம என்ஜாய்மெண்ட் இன்னும் கேம்ப் ஃபயர் போட தான் நம்ம என்ஜாய்மெண்ட். கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன், பாய். ஸோ காஞ்சனா படத்தில் வர மாதிரி இந்த கேட் கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கொடுக்கும். ஸோ லீவ் தட். எங்கள் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. திஸ் இஸ் த ஒன்லி ரூம். ட்ரீ ஹவுஸில் ரெண்டு மூணு ரூமெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ரூம் சைஸ். அண்ட் இது வாஷ்ரூம், அது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் ரூமை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரூமை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஐ எம் கோயிங் ஷோ யூ சம்திங் தட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி Guys, in the view da ellame na sonna madri, just look at the hills. Kodaikanal is actually the queen of hills. Sammaya irukku, super ah irukku. Adho mele pathinga pathiya, adhu da bamboo house. Adhu da bamboo house, namma irukkuradhu tree house. தண்ணி சத்தம் கேக்குதா உங்களுக்கு? வாவ், தட்ஸ் அ வாட்டர் ஃபால் தேர். அண்ட் லிட்டரலி வி குடன்ட் சீ இட், பட் ஸ்டில் அதோட சத்தம் அவ்வளோ செம்மையாக கேட்குது. எனக்கு இது கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரில, பட் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எஸ், நாங்கள் இங்கே இருக்கும் போது ஆஃப்டர்நூன் ஆக்சுவலி யானையும் வந்துச்சு, யானை கத்தி ஓடிட்டு இருந்துச்சு. யா, நம்ப மாட்டாங்க, நிஜமாக யானை இருந்துச்சு. ஸோ ஃபைனலி கேம்ப் ஃபயர் போட்டாச்சு. இங்கே பாருங்க, என்ன பல்பு பிடிக்க வச்சிட்டான், கரண்ட்டு போயிடுச்சுன்னு. பல்பு பிடிக்கிறேன் தெரியாது. ஸோ இப்போதைக்கு கேம்ப் ஃபயர் போய்கிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. குளிருக்கு அப்படியே இதமாக இருக்குது. இன்னும் கரண்ட் போயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டியில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, பாபிக்யூவா? இப்போது கேம்ப் ஃபயர் போட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாபிக்யூ சிக்கன் ரெடி ஆகிடும், போய் சாப்பிட்லாம். ஸோ இது எங்களுக்கு வந்து செப்பரேட்டாக, எங்கள் ரூம் வந்து இங்கே பின்னாடி இருக்குது. ஐயோ, இதில் எதுவும் தெரில. ஸோ எங்கள் இது பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு மட்டும் தனியாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து மூணு ரெண்டு பேம்பூ ஸ்டே இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸ் மட்டும் எங்களுக்கு, இந்த இந்த சைட் மட்டும் எங்களுக்கு. இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், ஃபுட்டும் இங்கே வந்துடும், இங்கே ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். கேம்ப் ஃபயர் நம்மளுக்கு தனியாக தான், யாரை எத்தனை பேர் வரமோ அத்தனை பேர் மட்டும் தான், இங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் குளிராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஊர்லெலாம் இந்த மான்சூன் இன்னும் இங்கெல்லாம் நல்லா மழை தான் பெஞ்சிட்ருக்கு. மற்ற இடத்துல இது மழை இல்லைனாலும் இங்கே நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். என்ன நீ விளக்காக பழச்சு பழச்சு கை வலிக்குது, எவ்வளோ நேரம் அழுத்துறது. ஸோ கரண்ட் வந்துருச்சு, நான் இப்போ எங்களோட இது காட்டுறேன். இந்த பக்கம் இருக்கா இந்த ஒரு ஒரு எல்இடி வே, அதுதான் எங்கள் ரூமு. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி போட்டுருவாங்க, தீர தீர நம்ம எடுத்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்கே ஒன்று தெரியுது, அது ஒரு பேம்பூ ஸ்டே, இங்கே ஒரு பேம்பூ ஸ்டே இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இப்போது ஆள் ஃபுல்லாக இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, ஆக்குபைடாக தான் இருக்குது. கொஞ்சம் உள்ளே வரப்போவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் டெரர் ஃபீலிங் இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு, பசங்களோட வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த எரும மாடோட வந்திருக்கேன், இதுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம், இங்கே டவர் கிடைக்காது. இப்போ நான் எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இங்கே டவர் கிடைக்கும், இங்கே வந்து டவர் சுத்தமாக கிடைக்காது. கிடைக்கும், இங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தால் கிடைக்குமா? இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தோம்னா நம்ம இங்கே ஸ்டேட்டஸ் பண்ணோம்னா இது எடுத்து டக்குனு போய் போட்டு இங்கே வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி கழிச்சு யாராவது ரிப்ளை பண்ணால் டக்குனு போய் பார்த்துட்டு வரணும். அங்கங்கே நடந்தே உங்களுக்கு வெயிட்டு. ஆமாம், இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டா ஐயோ தூக்கம் வரலாம். இங்கே வாக்கிங் போயிட்டு வந்துக்கலாம் அப்பப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாபிக்கு ரெடி ஆயிரும், சாப்பிடணும். சாப்பிடும்போது அது சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், பசியில் தான் இருக்கும், எது கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், நல்லா தான் இருக்கும் பசியில் சாப்பிட்டா. ஸோ அதை நான் பார்த்துட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்க, குவான்டிட்டி குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குன்னு நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஓரேஞ்சிருங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. நான் என்னங்கன்னா இது எப்படி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அவ்வளோ நிறைய இங்கே மட்டும் தான் இருக்குது. இல்லை அப்படி நிறையா சொன்னீங்களே. கேரளால எப்படி கட்டிருப்பாங்க, இங்க இருக்குறது என்ன டிஃபரன்ஸ் அது சொல்லுங்க. இது இது வந்து ஒரே மரத்துல கட்டிருப்பாங்க. இது பாத்தீங்கனா இந்த ட்ரீ பாத்தீங்கனா அங்கனா ரெண்டு ட்ரீ மூணு ட்ரீ சப்போர்ட்ல கட்டிருப்பாங்க, இல்ல எட்டு பேஸ் பண்ணி கட்டிருப்பாங்க.
இது பாத்தீங்க ஒரே ட்ரெயின் இருக்கு சம ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க உள்ள 50 பேர் தாங்கும் 50 பேர் தாங்குமா என்னடா சொல்றீங்க நாங்க ஃபர்ஸ்ட் பரன் போடும்போது இந்த ஊர் ஆளுங்க ஃபுல்லா இங்க தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க இது பண்ணோம் யப்பா இவன் என்னால விழுந்துறன்னு நினைச்சே நான் நல்ல காமெடி நல்ல காமெடி நார்த் இந்தியா போய் ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் சூப்பர்னா நரே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணீங்க டோர் க்ளோஸ் பண்ணீங்க ஃபால்ஸ் சவுண்ட் மட்டும் மைனூட்டா உங்களுக்கு கேட்டிட்டே இருக்கும் நான் வெளிய அது அங்க இருந்து பார்த்த அங்க தான் ஃபால்ஸ் இருக்கா ஃபால்ஸ் இருக்கு இப்போ நம்ம கால்ல அங்க தான் போவோமா சூப்பர் வாவ் 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 என்ஜாய் பண்றோம் நாளைக்கு திஸ் வீடியோ யூ ஆல்சோ டேக் இட் ஃப்ரெஷ் சிக்கன் இப்போ நமக்கு டின்னர் வந்துருச்சு என்னன்னா சப்பாத்தி சிக்கன் குருமா ரெண்டுமே அன்லிமிட்டெட் அப்புறம் வந்து சிக்கன் பாபிக்யூ அது வந்து லிமிட்டெட் தான் அது வந்து 1 2 3 4 5 6 8 9 10 ஒரு 12 பீஸ் வரும் அவ்வளவுதான் ரெண்டு பேருமே வெஜ் அப்படிங்கறனா ஐ மீன் ரெண்டு பேருமே நான் வெஜ் கரெக்ட் நான் மட்டும் நான் வெஜ் அவ மட்டும் வெஜ் சோ அதனால அவ்வளவா தான் கொடுத்திருக்காங்க இல்லனா அதிகமா வந்திருக்கும் குற சொல்லறதுக்குல நல்லா இருக்கு அதான் முடிய போகுது ஸோ நாளைக்கு வந்து பிளான் என்னென்னா நாளைக்கு காலை 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கீழே வாட்டர் ஃபால்ஸ்னு ட்ரெக்கிங் கூட்டு போவாங்களாம் ஸோ அதுதான் டே டூவாக இருக்கும் இது டே ஒன் இதோட இங்கே முடியுது ஸோ டுமாரோ நாளைக்கு வந்து அந்த ஃபால்ஸு இங்கேருந்து எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஏன்னா வரும்போது நான் ப்ராப்பர் மோட்டோ வளாகிங் பண்ணல சும்மா சும்மா அப்போ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சேன் ஸோ நாளைக்கு ப்ராப்பரான மோட்டோ வளாகிங் இருக்கும் இங்கேருந்து எப்படியெல்லாம் வரணும் இங்கேருந்து கொடைக்கானல் எவ்வளோ கிலோமீட்டர் ஸோ அதெல்லாம் நான் ப்ராப்பராக நாளைக்கு சொல்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அன்டில் தென் பாய் ஃப்ரம் பொள்ளாச்சி பையன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய் சிக்கன் ஆறிக்கிட்டு இருக்கு பாய்